ஹலோ கைஸ், வெல்கம் டு அசாசின்ஸ் க்ரீட் சிண்டிகேட். இப்போ நம்ம ஸ்டெல்த் கேம் விளையாண்டுருக்கோம். என் ஒய்ஃப் அங்கேருந்து கொன்றுவேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இது வந்து என்னோடய ஃபோர்த் அட்டம்ப்ட்டு. ஒரு மூணு அட்டம்ப்ட் வந்து, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து டெக்னிக்கல் கிளிச்சினால போயிடுச்சு, செகண்ட் அட்டம்ப்ட் வந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அட்டம்ப்ட் வந்து சொதப்பிட்டேன். அதுக்கடுத்த அட்டம்ப்ட் பார்த்தா ஆடியோ வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதாவது எல்லாருமே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப சொல்லுவாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு. இன்றைக்கி தான் ஓரளவு ஏதோ ஆடியோ செக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இப்போ நம்ம வந்து என்ன மெயின் சாரி கைஸ், என்னென்னலாம் நடக்குது பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேங் ஸ்ட்ராங் ஹோல்ட் மிஷன் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நான் சைல்ட் லிபரேஷன் பண்ணேன், பெஸ்ட் மிஷன் இல்லை, ஆனால் இதோ அப்பண்ணா இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு மூணு நாலு அட்டி, அங்கே ஒரு திருக்காளே ஸ்னைப்பர் இருக்காளே, அவ்வளோ காலி பண்ணுங்க. எப்படியாச்சும் மொதல் சாரி கைஸ், அது பார்த்தா அது கையோடு எடுத்துடணும், அதனால தான், வேறு இதெல்லாம். என்னங்க அது, பண்ண முடியாது போலையா? ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, அந்த பொம்பளை வந்து காலி பண்ணோம். இப்போ நம்ம அதை திரும்பிடுவாளோன்னு பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் மெயின்னு. எத்தனை பேர் இருக்காங்க அது போக? கில் த லீடர் அன்டிடெக்டட், ஃப்ரீ அண்ட் கேப், ஃப்ரீ அண்ட் ப்ரொடெக்ட் கேப்சர்டு ரூக்ஸ். இங்கே யாரும் கேப்சர் பண்ணியிருக்க மாதிரி தெரியலையே. வரும் லுக் அவுட்லாம் ஒருத்தர் இருக்கான். லீடர் எப்படிங்க நம்ம காலி பண்ணுறது யாரும் பார்க்காம? அங்கதான் நம்ம திறமையை காமிக்கணும். கஷ்டம்தான். ஓகே, ஒன்று பண்ணலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை என்ன பண்ணுறது? பார்த்துருவானு பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, லீடர் அங்கே தான் இருக்கான். பாருங்கள், நம்ம நேரத்துக்கு இங்கே ஒருத்தன் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை, வரலை. சரி, லீடர் அடுத்த இடம் இங்கே வரப்ப அவனை விசில் அடித்து கூப்பிட்டுட்டு சொல்லிடலாம். பொம்பளைங்க, போடு. அத்தனை பேர் அலர்ட் ஆகிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஒருத்தனை மட்டும் தேடினா அத்தனை நேரம் அலர்ட் ஆகிட்டேன். சூப்பர், மூணு பேர் வராங்க பாருங்க. ஆக்சுவலாக நம்மளோட த்ரோயிங் நைஃப் இருக்கு, அதை வச்சு வேணால் முடிக்கலாம். எங்கே ஜாலி இருக்குன்னு பார்க்குறேன் நான். ஓகே, ப்ளஸ் ஸ்கில் அப்கிரேட்லாம் கிடச்சிச்சு, போன லெவல் முடிவில் எனக்கு, அதை யூஸ் பண்ணாமல் விட்டேன். வீட்டுக்குள்ளலாம் போக முடியுமா? இல்லை.
சரி, வேறு வழி இல்லைங்க, ஒவ்வொருத்தனை தாங்க காலி பண்ணோம். மேலே பறக்கிறதுக்கு மட்டும் ரெடியாக இருப்போம். இந்த குண்டே வந்து மட்டானான்னு பார்ப்போம். இங்கே பட்ரோல் பண்ணிருக்கான்ல, ஒரு ஆளு காலி. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ 1, 2, 3 பேர் தான் லீடரோட சேர்த்து. ஒன்று, சூப்பர். யாரும் அலர்ட் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த வக்கீல்குள்ளே போயிட்டா இந்த இவனை காலி பண்ணலான்னு பார்க்குறேன். வக்கீல்குள்ளே கரெக்டாக எப்படி ஜம்ப் பண்ணுறது, ஏன்னா மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மூஞ்சி முன்னாடி போய் நிற்பேன் நான். வெரி குட். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே. ஓகே, ஃபஸ்ட்டு உனக்கு காலி பண்ண அங்கே போனோன்னு. அந்த பொம்பளை பார்க்காதப்ப இந்த பையில சொல்லிடணும், சைலண்டாக இருக்கணும். ஆஹா, அந்த பொம்பளை தினிச்சு மறுபடியில் இவனை ஃபாலோ பண்ணி தான் கொல்லணும் போல. ஓகே, இப்போ இங்கிட்ட ஒருத்தன் வருவான். என்ன தெரியுது? ஓகே, பொடியா? ஓகே, இங்கேவன் வரான், இவனை சொல்லிடுவோம். சரி, ஒருத்தன் மட்டும் அலர்ட்டாக இருக்கான், நல்லது. இதுதான் நமக்கு வேணும். வெரி குட், அவ்வளோதான், சூப்பர். இப்போ இப்போ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிறவனை காலி பண்ணும். இதுக்குள்ளே நேராக எல்வன் அடித்து மேலே பறக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ ரெடியாக இருப்போம். ஒரே கல்லை ரெண்டு மாங்கா. ஓகே ஓகே, இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. ஒருத்தன் தான் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி நம்ம? எனக்கு இங்கே தான் ஒருத்தர் தான் கொண்டாங்க. ஓகே ஓகே, வெரி குட்.
குட் ஒர்க். வெற்றி 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 வெற்றி. எஸ் சூப்பர் ஸ்லிக் கேம் பிளே. ஸோ கைஸ் இந்த கேம் பிளே வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை 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 பை.